இது எல்லாமே வந்து ஆடியன்ஸ்க்கு சொல்லி கொடுத்து கேட்குற கொஸ்டின் மாதிரி இருக்குது, நல்லா கிளியராகவே புரியுது. ஸோ என்ன வந்து விஜய் டிவி சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து ஆடியன்ஸ் விட்டு அப்படியே பேச வைக்கிறாங்க. தனலக்ஷ்மி அண்டு அசீம் அவங்கள வந்து என்டர்டெய்னராக இருக்க சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி இவங்க டைரெக்டாக கன்வே பண்ணாமல் ஆடியன்ஸை விட்டு கன்வே பண்ண சொல்கிறாங்க. பெய்டு ஹாலிடேன்னா என்னன்னே தெரியாது மைனாக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன மீனிங்னு யோசிச்சிட்ருக்கு. ஸோ அதுக்கிட்ட போய் அந்த கொஸ்டினை கேட்டால் அது என்ன சொல்லும். ரச்சிதா இஸ் ஷோயிங் ஃபேக் ஃபேஸ், அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஹவுஸ்மேட்டே கண்டுபிடிச்சிட்டாங்க. ரச்சிதா வந்து சரியான சிடுமூஞ்சு, அவங்க வந்து அப்படியே ரொம்ப கூல் பர்சன் மாதிரி எல்லாரையும் அரவணைக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ரியல் ஆடியன்ஸ் கமெண்ட்னால் ஏதாவது பாப்புலரான யூடியூப் சேனல் இல்லாட்டி ஒரு பாப்புலரான மீம் எடுத்து ஸோ அதை போட்டு காமிச்சு அந்த இதை மட்டும்தான் வந்து டிவியில் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணணும். அதை க்வெஷினாகவும் அதை கமெண்ட்ரியாகவும் டிவியில் காமிக்கணும். இந்த மாதிரி க்வெஷின்ஸ் வந்து சொல்லி கொடுத்து ஆடியன்ஸை வந்து கேட்க வைக்கக்கூடாது.